திருச்சியில் மதுபோதையில் போலீசாரிடம் ரகளையில் ஈடுபட்டவர்களை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்திருக்கின்றனர். தலைக்கேறிய போதையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? கரூர் மாவட்டம் குளித்தலையை சேர்ந்த 5 பேர் காரில் பெரம்பலூர் நோக்கி நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்தனர். திருச்சி மாவட்டம் நம்பர் 1 டோல்கேட் அருகே மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் எதிர்பாராத விதமாக காரின் பின்புறம் மோதியது. இதில் ஆத்திரமடைந்தவர்கள் காரை மேம்பாலத்திலேயே நிறுத்தி வாகன ஓட்டியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த கொள்ளிடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதால் காரை பாலத்தின் கீழே எடுத்து வாருங்கள், விசாரணை நடத்துகிறோம் என்று கூறியுள்ளனர். ஆனால் காரில் வந்த நபர்களோ மது போதையில் இருந்ததால் போலீசாரிடமே வாக்குவாதம் செய்து ரகளையில் ஈடுபட்டனர். போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்தவர்கள் தகாத வார்த்தையில் பேசி தங்களை செய்தியாளர்கள் என்று கூறி அத்துமீறலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நிலைமை மோசமாக காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவிக்க அவர்களை கைது செய்து விசாரிக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்றபோது அங்கிருந்து காரில் தப்பிச் சென்றனர். இதனையடுத்து சமயபுரம் சுங்கச்சாவடி அருகே இருங்கலூர் பகுதியில் அவர்களை கைது செய்து கொள்ளிடம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர். விசாரணையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்டவர்கள் கரூர் மாவட்டம் குளித்தலையை சேர்ந்த அலாவுதீன், சண்முகவேல், நவீன் உட்பட 5 பேர் என்பது தெரிய வந்தது. ஆபாச வார்த்தைகளால் திட்டுதல், அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உட்பட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து 5 பேரையும் சிறையில் அடைத்தனர்.